ஓகே சார், ஆரம்பத்தில் நீங்கள் என்ன சேலரி வாங்கினீங்க, இப்போ என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? அதான் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆக்சுவல் சேலரி வந்து ஸ்டைஃபன் சேலரி தான், 3000 ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க. இப்போ நான் ப்ரெசென்ட்டாக வாங்குற சேலரி வந்து 3 lakhs. சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. இப்போ இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்கு இல்லையா, இதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஐடி கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன படிச்சிருக்கணும்? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா, ஸோ ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா இத்தனை வயசு இத்தனை வயசுக்குள்ளே போக முடியுமா எப்படி? இல்லை, அப்படி ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. ஐடியை பொறுத்தளவுக்கு ஸ்கில் தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில், அவங்க கொடுக்குற டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஓகே தான். ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. ஆ, இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னா டெவலப்பர் ரோல் இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும், நான் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அது அவ்வளோ ஐடியா இல்லை, அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாங்கன்னா கம்யூனிகேஷன் அவங்க ஓரளவுக்கு பெட்டராக, கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக என்டர் ஆகலாம். ஸோ ஓகே சார், இப்போ நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போகலாம்னு சொன்னீங்க இல்லையா. ஓகே, இப்போ எனக்கு இங்கிலீஷ் நாலேஜும் இல்லை, பெருசாக இல்லை, எந்த ஐடிக்குள்ளே போக முடியுமா? ஸோ ஓகே சார், இப்போ சொல்லுங்கள், இப்போ நான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தா எனக்கு உடனே வேலை கிடைக்கும்? அதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. ஜாவா டெவலப்மெண்ட் ஸ்கில், .NET, பைத்தான், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. இதையும் தனி நிறைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்குது. கண்டிப்பாக, பட் ஆனால் கம்பெனி ஓப்பனிங்ஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே சார், அப்படி ஐடி கம்பெனிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா எனக்கு மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கும்? இப்போ மினிமம் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி மினிமம் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 LPA, அதான் 4 lakhs. 4 லட்சம்? ஆமாம், 4 லட்சம். ஆமாம் ஆமாம், பெர் இயர். ஓகே, 4 லட்சம் ஒரு மினிமம் சேலரி. ஓகே சார், இப்போ வந்து இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்காங்க ஒரு சில பேர், அவங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறத பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது, எந்த ப்ரோக்ராமும் எடுக்கணும் அப்படின்றத பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றது நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கைட் பண்ணுறீங்களா? அதான் இப்போ நம்ம வந்து ஃப்ரீ கைடன்ஸ் பண்ணுறோம், இப்போ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வர்றவங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் பண்ணுறோம். அப்படின்னா நான் வேலைக்கு போய் சேருற வரையும் எனக்கு சப்போர்ட் இருக்கும். ஆமாம், சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ என்னால் நேரில் வந்து ட்ரைனிங் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் என்னால் ஆன்லைன்லேயே அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுக்க முடியுமா? அதே மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்துட்டு என்னால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன்லேயே வேலை பார்க்க முடியுமா? ஹாய், ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. கேஸ், நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுதீங்க அப்படின்னாலே போதும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் பெருசாக தெரிய தேவையில்லை, இங்கிலீஷும் பெருசாக பேச தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களால் ஐடி கம்பெனியில் ஐடி ஜாப் வாங்க முடியும். இதெல்லாம் எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பக்கத்தில் பார்த்தோம்னா சார் இருக்காரு. ஸோ சார்கிட்ட தான் இதை பற்றின எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். எனக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுமே நான் கேட்குறேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஹாய் சார். ஹாய். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலி என் நேம் சிவகணேஷ். நம்ம கம்பெனி நேம் வந்து யூனிக் டெக்னாலஜி. ஓகே, ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை டிநேரில் இருக்குது. ஓகே, ஸோ தட் அதர் தென் நிறைய பிரான்ச் லொக்கேஷன்ஸ் இருக்குது, அதேமாதிரி அதர் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. ஓகே ஓகே, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது. மோர் தென் 50 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. ஓகே சார், அப்படியே உங்கள் கம்பெனி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம கம்பெனியோட மெயின் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இயர் கேப் உள்ளவங்க இல்லை வந்து ஃப்ரெஷர்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தென் அவங்களுக்கான ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். சூப்பர், அதுக்கான கைடன்ஸும் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து அவங்களுக்கான சப்போர்ட்டும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரைட், ஓகே சார், ஓகே 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 சார். இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிஃபோர் இந்த கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தான் என்னுடைய வந்து கம்ப்ளீஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிஜி வந்து இண்டஸ்ட்ரியல், அதில் ஒரு கோர்ஸ் முடித்தேன், பிஜி கோர்ஸ். ஆஃப்டர் தட் வந்து நிறையா ஐடி கம்பெனியும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கோர் கம்பெனியும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தான் இப்போ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் லெவன்ட்டாகவும் ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு ஐடியா இருக்குது, கோர் லெவன்ட்டாகவும் எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ஐடியா இருக்குது. சூப்பர் சூப்பர். ஓகே சார், ஆரம்பத்தில் நீங்கள் என்ன சேலரி வாங்கினீங்க, இப்போ என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? அதான் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆக்சுவல் சேலரி வந்து ஸ்டைஃபன் சேலரி தான், 3000 ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க. ஓகே, அதிகபட்சம் 5000 கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம், அதிகபட்சம் 5000. அதுதான், அது வந்து ஸ்டைஃபண்டாக கொடுப்பாங்க. ஓகே ஓகே, இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ரெசென்ட்டாக வாங்குற சேலரி வந்து 3 lakhs. சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. இப்போ இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்கு இல்லையா, இதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது நான் ஐடி கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன படிச்சிருக்கணும்? அதான் இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் சேரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி கம்ப்ளீஷன், ஆக்சுவலாக அதை நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் வந்து ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து எனக்கு தான் நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு. ஓகே ஓகே, ஒரு டிகிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் தேவை கிடையாது. ஓகே, அதான் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் பிலாங்ஸ் டூ அதெல்லாம் தேவை கிடையாது. ரைட், ஓகே ஓகே, அதாங்க. ஸோ நீங்கள் டிகிரி எந்த டிகிரி படித்தாலும் பரவாயில்ல, அது பிஏ இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும். ஸோ இது போல் எந்த ஒரு டிகிரி படித்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் படித்தாலும் பரவாயில்ல, மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், சம்திங் ஏதோ ஒன்று படித்தாலும் பரவாயில்ல,
உங்களால் ஐடிக்குள்ளே போய்க்கிற முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா, ஸோ ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா இத்தனை வயசு இத்தனை வயசுக்குள்ளே போக முடியுமா எப்படி? இல்லை, அப்படி ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. ஐடியை பொறுத்தளவுக்கு ஸ்கில் தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில், அவங்க கொடுக்குற டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஓகே தான். ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஐடியில் ஏஜ் லிமிட் பார்க்க மாட்டாங்கன்னா ஸ்கில்ஸ் தான் முக்கியமாக பார்ப்பாங்களாம். ஓகே, இப்போது ஸ்கில்ஸ் இல்லாமல், ஐ மீன் எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெருசாக தெரியாது அப்படின்ற பட்சத்தில் என்னால் ஐடிக்குள்ளே போக முடியுமா? ஆ, இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னா டெவலப்பர் ரோல் இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும், நான் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அது அவ்வளோ ஐடியா இல்லை, அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கம்யூனிகேஷன் நமக்கு ஓரளவுக்கு பெட்டராக, கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக என்டர் ஆகலாம். சூப்பர். ஸோ அதில் அதுலேயும் நிறையா வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குது, டெவலப்பர் தவிர நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, அதில் வந்து அவங்க ஈஸியாக என்டர் ஆகலாம். சூப்பர். ஓகே, ஸோ கைஸ், உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அதிகமாக ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்துலேயும் உங்களாலும் ஐடிக்குள்ளே போக முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இப்போ நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போகலாம்னு சொன்னீங்க இல்லையா? ஓகே, இப்போது எனக்கு இங்கிலீஷ் நாலேஜும் இல்லை, பெருசாக இல்லை, என்னென்ன ஐடிக்குள்ளே போக முடியுமா? ஆக்சுவலாக தான் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் இதில் வந்து லாங்குவேஜ் அப்படிங்க, இப்போ நம்ம கம்யூனிகேஷன் தான் பண்ணுறோம், அப்போ நீங்கள் ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு கான்செப்ட், ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறாங்க, ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா அது நீங்கள் அந்தளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறீங்கன்ற அந்த ஸ்கில் இருந்தால் கூட ஓகே தான். சூப்பர். கம்யூனிகேஷன் ஒரு பாதி, ஒரு 50%, உங்களுடைய ஸ்கில் அண்டர்ஸ்டாண்டிங் 50% இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடி கம்பெனிக்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ அதாங்க, பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும், உங்களால் ஐடிக்குள்ளே போய்க்கிற முடியும். ஓகேங்களா? அதே சமயத்தில் பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜும் இருக்கணும். ஸோ ஓகே சார், இப்போ எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இது இல்லை, நான் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜுக்கும் ஸ்கில்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? ஆ, இப்போ நம்மளுடைய ட்ரைனிங் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் கம்யூனிகேஷனுக்குன்னு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 minutes ஒன் ஹவர் வந்து செப்பரேட்டாக ஒரு குரூப் டிஸ்கஷனாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். சூப்பர். ஓகே. அதுக்கு வந்து டியூட்டர் ஸ்டாஃப் இருக்காங்க. ஓகே. அவங்க கம்யூனிகேஷன்ஸ் நல்லா வெல் அண்ட் குட், அவங்க வந்து ஸ்கில்டாக இருக்க ஸ்டாஃப். அவங்க வந்து டெய்லி ப்ரோக்ராம் டைம்லேயே ட்ரைனிங் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் தனியாக டைம் அலோகேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. சூப்பர். ஓகே ஓகே. ஸோ இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நான் டெவலப் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து ஃபீஸ் வாங்குறீங்களா? இல்லை, அதுக்கு வந்து செப்பரேட் ஃபீஸ்லாம் கிடையாது, அதுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. ஸோ ஓகே சார், இப்போ சொல்லுங்கள், இப்போ நான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தா எனக்கு உடனே வேலை கிடைக்கும்? அதான், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. ஜாவா டெவலப்மெண்ட் ஸ்கில், .NET, பைத்தான், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. இதையும் தனி நிறைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. பட் ஆனால் கம்பெனி ஓப்பனிங்ஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்டாக நல்லா ஓப்பனிங்ஸ் இருக்குது .NET. .NET. ஓகே. பட் ஆனால் இது வந்து இதே கண்டினியூவாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஓப்பனிங்ஸ் இருக்கு. டாட்டுக்கு மட்டும் இல்லை, இப்போ 1 month வந்து இங்கே இந்த டெவலப்மெண்ட் கொஞ்சம் பீக்காக இருக்கும். ஓகே. அடுத்த மந்த் கொஞ்சம் கிராஜுவலாக இருக்கும். இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நெக்ஸ்ட் மந்த் ரொம்ப பீக்காக இருக்கும். அந்த மாதிரி வந்து எல்லா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஒரு ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், சம்டைம்ஸ் பீக்கில் போகும். சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும், பட் ஆனால் கண்டினியூஸாக வந்து ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரைட். ஓகே ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் படித்தாலும் பரவாயில்ல, அவங்களால ஐடி கம்பெனிக்குள்ள என்டர் ஆகலாம். சூப்பர். ஓகே. ஸோ ஓகே சார், அப்படி ஐடி கம்பெனிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா எனக்கு மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கும்? இப்போ மினிமம் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி மினிமம் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 LPA, அதான் 4 lakhs. 4 lakhs. ஆமாம், 4 lakhs. ஆமாம் ஆமாம், பெர் இயர். 4 lakhs ஒரு மினிமம் சேலரி. அதுலேருந்து அவங்களுடைய ஸ்கில் லெவல் பொறுத்து, சில பேர் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கேண்டிடேட் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியும் வந்து நல்லா சேலரி கொடுக்குற கம்பெனியாக இருக்கும். அப்போ நம்ம கேட்காமலே அவங்களே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 4 lakhs கேட்குறோம் அப்படின்னா அவங்களே சம்டைம்ஸ் 6 lakhs கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ரைட். ஓகே. அதே மாதிரி இப்போது நெத்து முந்தானத்தோ சார் ஸ்டேட்டஸ் பார்த்தேன், ஸோ அது 13 lakhsக்கு ஒருத்தவங்க செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ ஆமாம், இயர் வந்து 13 lakhsக்கு ஒருத்தவங்க செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ அது வந்து ஸ்டேட்டஸாக வச்சுருந்தீங்க. சூப்பர். ஸோ ஓகே சார், இப்போ வந்து இப்போ தான் படிப்பு முடிச்சுக்காங்க ஒரு சில பேர், அவங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறத பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது, எந்த ப்ரோக்ராமும் எடுக்கணும் அப்படின்றத பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றது நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கைட் பண்ணுறீங்களா? அதான், இப்போ நம்ம வந்து ஃப்ரீ கைடன்ஸ் பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வர்றவங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட் என்ன மாதிரி கோர்ஸ் பண்ணுறது, எந்த கோர்ஸ் பண்ணால் எப்படி நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஐடியா இருக்காது. அதுலேயும் மெயினாக வந்து கொஞ்சம் ரூரல் பீப்புள்ஸ் அதான், இப்போ கிராமப்புறத்துலேருந்து வர பசங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு கைடன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஆமாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஃப்ரீ கைடன்ஸ் பண்ணுறோம், என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், அதெல்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சூப்பர். ஸோ கைஸ், உங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னாலும் இவங்களே இது ஃப்ரீயாகவே உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே சார், நீங்கள் கைடன்ஸ் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கறதா சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஃபீஸ் வாங்குறீங்களா, இல்லை எவ்வளோ வாங்குறீங்க? அதான், இப்போ நீங்கள் ட்ரைனிங்காக எங்கள்கிட்ட எடுக்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதோ ஒரு இதில் நீங்கள் ஒரு ட்ரைனிங் பண்ணாலும் சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000-80,000 அளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சரி, இப்போ நம்மளுடைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து கம்மி தான்.
25,000-30,000 இந்த ரேஞ்ச் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஓகே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து சில கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கன்செஷன் ரேட்டு. அதான் இந்த ஆக்சுவல் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் லெஸ் பண்ணுறாங்க. கேள்விப்பட்டேன் சிங்கிள் பேரண்ட் ஹேண்டிகேப் ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்கே இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் ஆகும் அப்படின்றதுக்காக வந்து கன்செஷன் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, நல்ல தாட் இருக்கு. சரி ஓகே சார், எப்படி நான் ஃபீஸ் கொடுத்து தான் நான் உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு நீங்கள் 100% கேரண்டியாக ஜாப் வாங்கி கொடுத்துருவீங்களா? 100% உங்கள் என்னால் வந்து உங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபுல் எஃபர்ட் 50% இருக்கும். ஓகேங்களா? எப்படினாலும் நீங்கள் எனக்கு எஃபர்ட் அதான் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணால் தான் உங்கள் நான் வந்து ஜாப் ஆஃபர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கான ஜாப் நீங்கள் தான் வந்து அந்த ரிமைனிங் 50% நீங்கள் தான் வந்து எஃபர்ட் பண்ணணும். புரியுது புரியுது. அப்படி பண்ணீங்கன்னா 100% வந்து ஜாப் கன்ஃபார்ம். ஓகே சார், இப்போ நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் ட்ரெயின் பண்ணுறது இல்லாமல் எனக்கு நீங்கள் வேறு எந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணி தரீங்க? ஒரு ப்ரோக்ராம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து டெக்னிக்கல் செஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். அதர் தென் கம்யூனிகேஷன் செஷன் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறோம் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்டர்வியூ ரெசியூம் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? மெயினாக வந்து மாக் இன்டர்வியூஸ். ஓகே. ஏன்னா நீங்கள் நிறைய மாக் இன்டர்வியூ ட்ரையல் பண்ணால் தான் நீங்கள் ஈஸியாக வந்து இன்டர்வியூவில் ஃபேஸ் பண்ணி பேச முடியும். ஸோ தட் அதுக்கான சப்போர்ட்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் இன்டர்வியூலாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் உங்களை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெசியூம் கரெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் இன்டர்வியூஸ் வந்து கால்ஸ் இருக்குது, எந்த கம்பெனி வந்து இப்போ கால் பண்ண போகிறாங்க, அதான் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். சூப்பர், ஓகே ஓகே சார். இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வைக்கிறீங்க இல்லையா, இந்த எங்கெங்கெல்லாம் வேகன்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது எனக்கு எத்தனை தடவை வாய்ப்பு கொடுப்பீங்க? ஆக்சுவலாக அதுக்கு வந்து அவ்வளோவா இது இவ்வளோதான் அப்படின்னு லிமிட்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. நீங்கள் வந்து சக்சீட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் அவைலபிள் கொடுத்துட்டே தான் இருப்போம். அதில் வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. சூப்பர் சூப்பர். அப்படின்னா நான் வேலைக்கு போய் சேர்கிற வரையும் எனக்கு சப்போர்ட் இருக்கும். ஆமாம். சூப்பர், ஓகே ஓகே. ஓகே சார், இப்போ என்னால் நேரில் வந்து ட்ரைனிங் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் என்னால் ஆன்லைன்லேயே அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுக்க முடியுமா? அதே மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு என்னால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன்லேயே வேலை பார்க்க முடியுமா? இப்போ நிறைய வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களாம் வந்து கேட்குறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்குமா அப்படின்னு. அதே மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எங்களால் நேரில் வர முடியாது அப்படின்னு. ஸோ தர் இப்போ நீ கேட்குற ரெண்டுக்குமே வந்து பாசிபிள் இருக்குது. ஃபுல் பாசிபிள். சூப்பர். இப்போ நிறைய கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, டேட்டா கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க, அதர் ஃபெசிலிட்டிஸ் அசஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க, ஈவன் ஹெட்ஃபோன் மைக்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. இது வந்து நான் கம்பெனி அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம். இப்போ எங்கள் சைடில் வந்து ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவைட் பண்ணுறோம். அதான் கதை. ஸோ நீங்கள் இவங்கக்கிட்ட ஆன்லைன்லேயே ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஐடி கம்பெனியில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணி அது உங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போது எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கும் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியே கேட்டுக்கோங்க. ஓகே, சாருக்கிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜாயின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இங்கிருந்தவும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நானும் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.